வெல்கம் பேக் சவுத் சைட் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூம் மேட்ச் கேட்டிருந்தானுங்க. ஸ்குவாடு ரூம் மேட்ச் தான், நம்ம கில்டு வர்சஸ் கில்டு ரூம் மேட்ச் கேட்டிருந்தானுங்க. நம்ம கில்டில் உள்ள ஒரு பையன் மூலமாக அவன் கால் பண்ணியிருந்தான். கான்ஃபரன்ஸ் கால் நான் பேசி ரூம் மேட்ச் போட்டோம். நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே கிரியேட் பண்ணானுங்க. நம்ம சும்மாவே வேறு லெவலில் அடிப்போம், இவனுங்க வேறு ஓவராக வாங்க ப்ரோ விளாடுவோம் அப்படின்னானுங்க. அடித்து ஓட விட்டுருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. நான் நேராக போனேன், டக்குன்னு அவனை ரிவ்யூ பண்ணி விட்டேன். யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூகே செந்தில், யூகே ஜவஹர், யூகே கோலாறு, அயர்மேன் அந்த ஐடியில் ப்ளே பண்ணுறது விஷயம். நாங்கள் நாலு படம் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். நான் வந்து சோனில் எலிமினேட் ஆகிட்டேன். இவன் எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டு தான் ஜெயித்திருக்கேன் ஒருத்தனை தவிர. சரி, ஃபஸ்ட் ரவுண்டு போனால் என்ன, அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலான்னு அடுத்து எப்படி கதை ஓடுறோன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஸ்குவாடை கில்டு பேரே பயங்கரம்னு வச்சுருக்கோம், சும்மாவே பயங்கரமாக அடிப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னுமே யூஸ் பண்ணல, நல்லாவே பாருங்கள். க்ளோவல்ஸ் கூட ஸ்கின்னு யூஸ் பண்ணல, கண் எந்த கண்ணுக்குமே ஸ்கின் கிடையாது. ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் அங்கே ஸ்கின்னு தெரியுது, வேறு எதுக்குமே ஸ்கின் கிடையாது. நான் டப்புன்னு ஒரு ஹெட்செட் அடிச்சு நானே ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். எவன்டா வாங்க ஐயா, நானே க்ளோவால் என்ன போட்டால் நான் ஜம்ப் பண்ணி ஏறி போட்டு நோக்கி எடுத்துட்டேன், உள்ளே குவிச்சிட்டேன், உள்ளே குவிச்சு ஃபில் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கால் பண்ணவன் தான் நம்மளுக்கு வந்து இந்த அவங்கள்ட்ட ரூம் வச்சு கேட்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னான். சரி போட்டுக்கலாம்டா தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். நான் டக்கு க்ளோவாலுக்கு எதுக்குமே ஸ்கின் கிடையாது, எம்டனுக்கு எந்த கண்ணுக்குமே ஸ்கின் இல்லாமல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். இவனுக்கெலாம் எதுக்கு ஸ்கின்னு, ஸ்கின் எல்லாமே அடிச்சு ஓடணும்னு நினச்சி அங்கே பார்த்தா ஒருத்தர் நான் கொடுத்தேன். நான் நேர் அப்படி சுற்றி போயிட்டேன், நேர சுற்றி போய் ஒரு நான் கூட்டேன் ஒரு கல். அடுத்த பாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணேன், ஜம்ப் பண்ணி இந்த சைடு வந்து கட் ஷாட்டு நோடிக்கியாச்சு. பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ரூம் மேட்ச்சு வந்து ப்ளே பண்ணும் போது ஒன்று ப்ளே பண்ணலாம், நம்ம சோலோவும் ப்ளே பண்ணலாம், டியோவும் ப்ளே பண்ணலாம். ஆனால் ரூம் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி அடிக்கணும், நின்றுக்கிட்டு பின்னாடி இருந்தால் அடிக்கணும்லாம் கிடையாது. ரூம் மேட்ச்சை வந்து டைரெக்டாக புஷ் பண்ணியிருக்கோம். யாராக இருந்தாலும் எவ்வளோ அப்படியே பிளேயர் இருந்தாலும் சரி புஷ் பண்ணி தான் விளாடணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடித்தானா, அங்கே போனேன், நம்மளும் ஒரு டேமேஜ் கொடுத்துட்டான். அது அவன் நாக் பண்ணிட்டாங்க, சரி பிரச்சனை இல்லைன்னு இங்கே போனேன். இங்கே இவன் ஓடிட்டே இருக்கான், ரோமாண்டா கோயில் அவனே அடிச்சு கில் பண்ணியாச்சு. யாருக்கிட்ட, இட் இஸ் மீ சவுத் சைட் கேமர், யாருக்கிட்ட, எங்ககிட்டேவா. மூணு ரவுண்ட் ஒன் பண்ணியாச்சு, நான் கில் நாலு கில் பண்ணியிருக்கேன். க்ளோவல் டக்கு டக்குன்னு சும்மா போட்டுக்கிட்டு போகணும், முன்னாடி ஏறிடணும், புஷ் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா சரியான டேம், ஒருத்தன் டேமேஜ் கொடுத்துட்டான், எவன் தெரியல லைட்டாக கொஞ்சம் டேம் ஒரு டேமேஜ் கொடுத்துட்டான். ஒரு 20 HP போயிட்டு நான் ஏற புஷ் பண்ணிட்டாங்க, பார்த்தா நாக் அவுட் பண்ணிட்டான். நம்ம க்ளோ என்னையும் நாக் அவுட் பண்ணிட்டான். பேக் சைடு ஓடி வந்து அடிச்சிட்டான், பேக் சைடு ஓடி வந்து அடிச்சிட்டானுங்க பயவுலங்க. சரி அடிச்சு அடிச்சுட்டு போங்கடா, நான் 4 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம், 1 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு நீங்கள் பண்ணுற இது தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நேரம் புஷ் பண்ணுறான். யூகே கோலாரிலிருந்து விளாட்றது விக்கி, அவன் நேரம் புஷ் பண்ணிட்டு போய்ட்டுருக்கான். ஒரு கெட்சாட் உழிஞ்சி நம்மளை அடிச்சிட்டான், கெட்சாட் ஒன்று உழிஞ்சி 94, ஆனால் நம்மளை அடிச்சுட்டான். அவன் 2 புல்லட் ஷாட்னு அடிச்சிருந்தான். அந்த ரவுண்டு தோத்தவன் ஒருத்தன் ரிஸ்பாக கெட்சாட் அடித்து ஒருத்தன் கில் பண்ணிட்டான். ஒத்தையில் இருந்தால் அப்படி எத்தனை பேர் சம்மா, 2 பேர் இருக்கான். அவனும் முடிஞ்ச அளவுக்குலான்னு தான் பார்க்கான், அவனே குறை சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கு நல்லா பாருங்க. எல்லாருமே நம்ம வந்து புதுசாக ஒரு கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கில்டோட ஐடி வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கில்டு ஐடி ஆட்டோவில் தான் வச்சுருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி தமிழ் பிளேயர் ஜாயின் பண்ணால் நல்லது, நல்லாயிருக்கும். நம்ம கேம் ப்ளே பண்ணலாம், பேசிக்கிட்டு கேம் ப்ளே பண்ணலாம். கில்டோட நேம் வந்து SSGRE சவுத் சைட் கேமர்ஸ். ஒன்னே பேர் வந்து லென்த்தாக வைக்க முடியாது இல்லை, ஒன்னே தான் SSGRE வச்சிருக்கு கில்டோட நேம். கில்டு இப்போ ஆரம்பிச்ச கில்டு தான், 1வது லெவல் தான்.
நீங்கள் எல்லாருமே வாங்க, டக்குன்னு லெவல்லாம் ஃபோர்த் லெவல் கொண்டு போயிடலாம். உங்கள் ஜவஹர் ஒருத்தன் அடிச்சு நான் கோட் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இதுதான் சுவாரஸ்யமான மேட்ச்சு. அவனே எலிமினேட் ஆகிட்டு போயிட்டான். எமோட்டை போடுறான், சிரிக்கிற எமோட்டை. அசர் டீக்கில் ஒரு யூனிட் எடுத்துட்டேன், சும்மா மேலே பார்த்து அப்படி சுட்டேன். ஏன்னா ஒன்றை அப்படி ஆக்க அடிக்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றாக படிக்கணும்னா. அண்ட் அவனுக்கு எப்போவுமே அந்த ஒன்றாப் வந்து ஒரு சில நேரத்தில் வராது. கால் கட் பண்ணி விட்டு வந்தேன், டிலைன் கொடுக்கும்போது உள்ளே போயிட்டு சரி அடிச்சு ஓட விட்ட சிக்கல் பண்ணிட்டேன். அங்கே பார்த்து அவன் டீம் மட்டும் கூட மாட்டேன்டா, பொய்யா இருக்கு, இங்கே போனால் விட மாட்டேன், எவ்வளோ குளோவால் போட்டாலும் விட மாட்டேன், ஆறு வேணும் என்ன பண்ணணும் விட மாட்டேன். நான் அவனே எலிமினேட் ஆகிட்டான். மேட்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். டாடா பாய்.